தற்போது கிடைத்திருக்கும் வானிலை நிலவரம். தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவலை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவியது. அந்த சுழற்சி மெல்ல நகர்ந்து தெற்கு வங்கக்கடல் என நகர்ந்து தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருள் ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு, அதாவது இன்றும் நாளையும், கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. 48 மணி நேரத்திற்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு மிதமான அளவில் என்ற அளவில் குறையக்கூடிய சூழல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்து 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், இடிமுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்று காலை தொடங்கியதிலிருந்தே நமக்கு மேகமூட்டமாக வானம் காட்சியளித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மாவட்டம் முழுவதுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான அளவில் சாரல் மழை பெய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. தொடர்ந்து காலையிலிருந்து பெய்து வரக்கூடிய நிலை இருக்கக்கூடிய நிலையில நமக்கு அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கும் இதே சூழல் நிலவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் நீண்ட நாட்களுக்கு பிறகாக வெப்பநிலையுடைய அளவு அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு குறைந்திருக்கிறது. சென்னையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகரித்திருந்த நிலையில தற்பொழுது வெயிலின் தாக்கம் மழையின் காரணமாக குறைந்திருப்பதாகவும், வானம் மேகமூட்டத்துடன் இருப்பதனால் அடுத்து வரக்கூடிய 2 தினங்களுக்கும் இதே சூழல் வெயிலின் தாக்கம் இல்லாமல் நிலவும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் பகுதியில் 4 சென்டிமீட்டர் அளவில் கன மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து வங்கக்கடலில் நிலவக்கூடிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக இன்றும் நாளையும் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் மீனவர்கள் அந்த பகுதிக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்காங்க.